வெல்கம் பேக் டு கீகி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈஸியான கோகனட் மில்க் ரைஸ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, கல்பாசி, இது எல்லாமே ஒன்று ஒன்று நான் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸ்டார் அன்னாசிஸ் வந்து நீங்கள் வந்து இதில் ஒன்று எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கு வந்து நான் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். ஆனியன் வந்து 2 ஆனியனை பெருசு பெருசாக நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பால், தேங்காய் பால் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் ரைஸ்க்கு நான் வந்து இப்போ 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். இந்த அளவு சரியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 kg, இது கரெக்டாக 2 கப் இருக்கும். 2 கப் ரைஸ், இதை நான் வந்து 30 நிமிஷம் வந்து நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ரைஸை நீங்கள் நல்லா தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கீயும் ஆயிலும் சேர்த்து நம்ம இதில் சூடு பண்ணிக்கலாம். நான் நீங்கள் கீயே வேணும்னாலும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், ஆயிலே வேணும்னாலும் நீங்கள் 2 போட்டுக்கலாம். நான் இதில் வந்து இது 1 டேபிள் ஸ்பூன், அது 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, இந்த கரம் மசாலா, எல்லா ரா கரம் மசாலா எத்தனையுமே போட்டு நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஃப்ளேவர் மட்டும்தான், இது நல்லா இருக்கும். நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ரொம்ப சீக்கிரமான ஒரு லஞ்சு, டின்னருக்குனாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி, இது செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. பச்சை மிளகா காரத்துக்கு நான் ஒரு 3-4 மிளகா பச்சை மிளகா கீறி எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த கோகனட் மில்க் ரைஸ்க்கு. இப்போ பச்சை மிளகாவும் நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து இதுக்கு நீட்ட வாக்கில் தான் கட் பண்ணணும். நீட்ட வாக்கில் கட் பண்ணிங்கன்னா தான் இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே வந்து இதுக்கு கோகனட் மில்க் ரைஸ்க்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை நெய்யாக இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் சேர்த்துணும். ஏன்னா கோகனட் மில்க் சேர்த்தும் போது அது பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க கோகனட் மில்க் ரைஸ்க்கு. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கூட இது சிம்பிளாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். கரம் மசால் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ரொம்ப சேர்த்தக்கூடாது. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் சேர்த்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை வந்து நான் 1 30 நிமிஷம் அளவுக்கு நான் ஊற வச்சு இதை வடிகட்டி எடுத்திருக்கேன். தண்ணி ஃபுல்லாக நான் ட்ரைன் பண்ணிட்டேன். 30 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸ், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸும் யூஸ் பண்ணலாம். சீரக சம்பா இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். எந்த ரைஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரைஸ்க்குமே வந்து உங்களுக்கு கோகனட் மில்க் சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 2 கப் ரைஸ் மேக்ஸ் இதில் இருக்குது. 2 கப் ரைஸ்க்கு வந்து நான் 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, பாஸ்மதி ரைஸ்க்கு இதுதான் அளவு. நீங்கள் நார்மல் ரைஸ், வீட் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, இதுதான் அளவு. அதனால் நான் மொத்தமாக வந்து நமக்கு இதுக்கு 3 கப் தேவைப்படும். அதனால் நான் 2 கப் பால் எடுத்திருக்கேன், 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப சாஃப்டான, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கர் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ரைஸு நல்லா கொதி வர டைமில் வந்து கொஞ்சம் உப்பு நல்லா உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். 1 இன்ச்சாவது ஜாஸ்தி இருந்ததுன்னா தான் நீங்கள் பிரியாணி அந்த ஸ்டார்ட் சாப்பிடும் போது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கரெக்டாக எப்பயுமே போடக்கூடாது. 1 பிஞ்ச் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 விசில், அதுக்கு மேலே விட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டிங்கன்னா போதும். 1 விசிலில் சூப்பராக பொலபொலன்னு வெந்துடும். ஒட்டவே ஒட்டாது ரைஸு. நீங்கள் அவ்வளோ வந்து இதாக இருக்கும் ரைஸ் பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன், அவ்வளோ ரைஸ் ஒட்டாமல் அவ்வளோ உதிரி உதிரியாக ரைஸ் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இதில் நான் மேலே வந்து நான் நெய்யில் வந்து முந்திரியை வதக்கி நான் அது மேலே போட்டுக்கிறேன் நான் கார்னிஷிங்க்காக. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். வெஜ்னா மஷ்ரூம் ரொம்ப ஆப்டாக இருக்கும், இல்லை நான்வெஜ்னிங்கன்னா சிக்கன் கிரேவி ரொம்ப ஆப்டாக இருக்கும். சூப்பர்!
சூப்பரான கோகனட் மில்க் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோகனட் மில்க் ரைஸ் பிடிக்கும், ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.